our English class, and in today's session we are going to learn about present perfect tense. Okay, present perfect tense. அப்படினா நிகழ்கால வினைமுற்று அப்படினு தமிழ்ல சொல்வாங்க. ஏற்கனவே நம்மளோட ப்ரீவியஸ் செஷன்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா என்ன, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன அப்படினு சொல்லிட்டு வீடியோ போட்டுறோம். அத பார்க்காதவங்க அத பார்த்துட்டு வாங்க, இது இன்னுமே கிளியரா இருக்கும். வாங்க நம்ம கிளாஸ்க்கு போலாம். இன்னியோட கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா சொன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இப்போ ஒரு சென்டென்ஸ்ல இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிக்கணும்னா அதோட ஃபார்ம் இல்லனா அதோட ஃபார்மட் வந்து நமக்கு தெரியணும். அப்பதான் அந்த சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கா, சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே வந்து இப்போ வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ஃபார்ம் அது வந்து எப்படி ஆரம்பிக்கும், எப்படிலாம் வரும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபார்ம் இது என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க. சப்ஜெக்ட் பிளஸ் சப்ஜெக்ட்ல என்னென்ன வரும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நவுனும் வரும், ப்ரொனவுனும் வரும், நேம் ஆஃப் அ பர்சனும் வரும், இல்லைனா ஹி ஷி ஐ வி யூ தே எல்லாமே வரும். எஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ் ஆர் ஹாவ். ஓகேங்களா, ஹேஸ் ஆர் ஹாவ். இதுல நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கலாம், ஹேஸ் வந்து எங்க யூஸ் பண்ணணும் இல்ல ஹாவ் வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஹாவ் ஹேஸ் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. Plus
ஓகேங்களா, கேக்க என்னன்னு சொல்லுவோம், குக் பண்ண அப்படின்னு சொல்லுவோம்.
இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேக்கை பேக் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே ஏதாவது டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? எந்த டைமும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆக்ஷன் வந்து ரீசெண்டாக தான் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம எதை வச்சு சொல்லலாம்? கேக் ரொம்ப நாள் இருந்தால் கெட்டு போயிடும். ஸோ அவங்க இப்போ தான் செஞ்சுருப்பாங்க. இப்போ தான் செஞ்சுருந்தாலும் அவங்க என்ன கேட்குறாங்க, நான் வந்து கேக் பேக் பண்ணியிருந்தேன், உனக்கும் கொஞ்சம் வேணுமா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து ரீசெண்டாக நடந்திருக்கும், ஆனால் அதுக்கு எந்த விதமான டைம் லிமிட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஆக்ஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ நம்ம தேர்டுக்கு போகலாம். தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், டு ஆஸ்க் ஃபார் ஆர் கிவ் இன்ஃபர்மேஷன், ரெண்டு சொல்லியிருக்காங்க. டு ஆஸ்க் ஃபார், இப்போ நம்ம எங்கேயோ போகிறோம் அப்படின்னா முன்னாடியே நம்ம பர்மிஷன் கேட்போம் இல்லையா, அப்போ நான் டூருக்கு போனேன் எனக்கு பர்மிஷன் கொடுங்க. ஸோ ஆஸ்க் ஃபார் அல்லது கிவ் இன்ஃபர்மேஷன். சில டைம் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். சப்போஸ் நம்மளுக்கு ஸ்கூல் ஆஃப் டே இருந்தால் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அம்மா கிட்ட என்ன சொல்லுவோம், எனக்கு ஸ்கூல் ஆஃப் டே தான், நான் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ டு ஆஸ்க் ஃபார் ஒரு விஷயத்தை வந்து முன்னாடியே சொல்கிறது, அப்படி இல்லைனா டு கிவ் இன்ஃபர்மேஷன், போயிட்டு வந்துட்டு நான் இதை பண்ணிட்டேன், இதை வாங்க போகிறேன், இதை செய்ய போகிறேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது இல்லையா, அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்க்கும் நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா present perfect tense தான் யூஸ் பண்ணுவோம். யூ வில் சீ த எக்ஸாம்பிள், ஷீ ஹாஸ் அப்ளைட் டு 4 காலேஜஸ் இன் த யூஎஸ். என்ன சொல்லியிருக்காங்க, ஷீ ஹாஸ் அப்ளைட். இங்கே ஹாஸ் வந்துருக்கு நம்ம சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி, ஹீ ஷீ வந்து என்ன யூஸ் பண்ணணும், ஹாஸ். ஸோ ஷீ ஹாஸ் அப்ளைட், அப்ளைட் என்னது வேர்போட தேர்ட் ஃபார்ம், டு 4 காலேஜஸ் இன் த யூஎஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கிவ் இன்ஃபர்மேஷன். அவள் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டு அவங்க அப்பாவோ இல்லை அவங்க அம்மாவோ கேட்குறாங்க, ஏன் சும்மா இருக்க, காலேஜுக்கு போகிற ஐடியா இல்லையா, காலேஜுக்கு எதுக்காவது ஃபார்ம் போடலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அவள் வந்து பர்மிஷன் கேட்கல, அவள் வந்து என்ன சொல்கிறா, இன்ஃபர்மேஷனாக சொல்கிறா. என்ன சொல்கிறா, ஷீ ஹாஸ் அப்ளை டு 4 காலேஜ் இன் யூஎஸ். நான் ஆல்ரெடி யூஎஸில் 4 காலேஜஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம் இல்லைனா ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறோன்னா அந்த இடத்துல நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நவ் கமிங் டு தி நெக்ஸ்ட், அண்ட் இமிடியட்லி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். வாட் அண்ட் இமிடியட்லி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் யூஸ்டு வித் ஆல்ரெடி ஆர் ஜஸ்ட். ஏற்கனவே நம்ம செகண்ட் இதில் என்ன பார்த்தோம்னா ஒரு ஆக்ஷன் வந்து ரீசெண்டாக முடிஞ்சிருக்கு, அப்போனா டைம் மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ட் இமிடியட்லி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் வந்து இப்போ தாங்க முடிஞ்சுது, ஓகேங்களா, ஸ்கூல் பெல் இப்போ தாங்க அடிச்சுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜஸ்ட் இப்போ தாங்க ட்ரெயின் போச்சு, இப்போ ஜஸ்ட் இப்போ தாங்க இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. ஸோ ஒரு ஆக்ஷன் இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஆக்ஷனுக்கு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சரி, அந்த சென்டென்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் எண்ட்ஸ் வித் த வேர்ட், எண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, அந்த சென்டென்ஸ்க்குள்ளே ஒரு வேர்டாக என்ன வேர்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர் ஜஸ்ட், ஜஸ்ட் இல்லைனா ஆல்ரெடி அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து அந்த சென்டென்ஸில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எதை பற்றியும் யோசிக்கலாம், அந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக என்ன டென்ஸோட இதுவோடு இருக்கும், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட சென்டென்ஸாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள், ஹர் பிளேன் ஹஸ் ஜஸ்ட் லேண்டட், ஹர் பிளேன் ஹஸ் ஜஸ்ட் லேண்டட். சீனியர் இங்கே ஹாஸ் ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே என்ன பண்ணாமல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹர், ஓகேங்களா, அதனால இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஹாஸ் ஜஸ்ட். நம்ம சொன்னாலே ஆல்ரெடி, ஆல்ரெடி இல்லைன்னா ஜஸ்ட் வந்து அந்த சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அது என்ன, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் இது வேர்போட தேர்ட் ஃபார்ம் லேண்டட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்த பிளேன் வந்து இப்போ தான் லேண்ட் ஆச்சு, ஜஸ்ட் நவ் இப்போ தான் லேண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் வந்து இமிடியேட்டாக நடக்குதுன்னா அந்த ஆக்ஷனை பற்றி நீங்கள் உடனே சொல்லணும்னா அதுக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். நவ் கமிங் டு த லாஸ்ட் ஒன், வித் எட், ஒன்லி இன் இன்ட்ராகேட்டிவ் ஆர் நெகட்டிவ் சென்டென்ஸ். சப்போஸ் வந்து எட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வருது, அதுவும் என்ன சென்டென்ஸாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் ஆர் நெகட்டிவ் சென்டென்ஸ். ரெண்டு டைப் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்ட்ராகேட்டிவ்னா க்வெஸ்சன் மார்க்கோட வரும், நெகட்டிவ் சென்டென்ஸ்னா அதில் என்ன வேர்ட் இருக்கும், நாட் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸும் வருது, அதில் எட், ஓகேங்களா, எட் அப்படின்ற ஒரு வேர்ட் வரும்போது நீங்கள் வந்து அந்த சென்டென்ஸில் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஹாவ் நாட் எட் ரிசீவ்
நீங்க கண்டிப்பா என்ன டென்ஸ் யூஸ் பண்ணனும்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணனும். சரி, இப்போ நம்ம ஒரு 2 எக்சர்சைஸ் பாப்போம். அந்த எக்சர்சைஸை வெச்சு நம்ம இன்னுமே பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தா இப்படி தான் எழுதணும் அப்படிங்கற ஃபார்மட் வந்து நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம எக்சர்சைஸ்க்கு போகலாம். இங்க பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் என்ன கொடுத்திருக்கோம்னா she dash mother that she is going to the party. நமக்கு என்ன வர்க் கொடுத்திருக்காங்கன்னா tell அப்படின்ற ஒரு வர்க் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த ஃபார்மட் வச்சு இதை ஃபில் பண்ணலாம். லிசன் கேர்ஃபுல்லி. ஷி வந்தால் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணுமா ஹாவ் யூஸ் பண்ணணுமா? அஃப்கோர்ஸ் என்ன யூஸ் பண்ணணும்? ஹேஸ். ஏன்னா இனி ஷி வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? ஹேஸ். ஸோ ஷி ஹேஸ் நவ் வர்க் மெயின் வர்க் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை என்ன ஃபார்மில் மாற்றணும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மில் மாற்றணும். ஸோ டெல் பாஸ்ட் டென்ஸில் டோல் பாஸ்ட் பார்ட்டிசிபல்லையும் டோல்ட். ஸோ ஷி ஹேஸ் told she has told mother that she is going to the party. Now coming to the second sentence, why dash they dash the main street again? verb வந்து நமக்கு block கொடுத்துட்டாங்க. இது என்ன சென்டென்ஸ் அப்படினு பார்த்தீங்கன்னா it is a interrogative sentence. ஓகே, இப்போ why ரெண்டு டேஷ் கொடுத்ததுனால ஒன்றுக்குல அந்த ஹாவ்னா ஹாஸ் ஃபார்ம் வரும், இன்னொருத்துல வந்து கண்டிப்பாக அந்த மெயின் வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மில் தான் வரும். சீரிய why டேஷ் தே டேஷ் இங்கே என்ன ப்ரொனவுன் இருக்கு? தே இருக்கு. இப்போ தே இருந்ததுன்னா அங்கே ஹாவ் வருமா ஹாஸ் வருமா? கண்டிப்பாக என்ன வரும்? ஹாவ் தான் வரும். ஸோ why ஹாவ் தே இந்த டேஷில் கண்டிப்பாக என்ன வரும்? மெயின் வேர்ப் வரும். மெயின் வேர்ப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா block. பிளாக்கோட block past tense block past participle block னு ஓகேங்களா? அது block னு அப்படினு சொல்லாம block அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன ஃபில் பண்ணனும் பாத்தீங்கன்னா block. so why have they blocked the main street again? ஏன் அவங்க திருப்பி அந்த main street-அ block பண்ணிட்டாங்க? so இனியான செஷன்ல நம்ம present perfect tense ஓட ஃபார்ம் பார்த்தோம். ஓகேங்களா? ஃபார்ம் பார்த்தோம். அப்புறம் என்னென்ன சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ரெண்டு எக்ஸசைஸை மாடலாக பார்த்தோம். இது எல்லாத்தையுமே நான் ஒரு சார்ட் ஒர்க்கில் திருப்பி உங்களுக்கு ரீகால் மாதிரி பண்ணுறேன். வெயிட் அ செகண்ட். ஓகே சீனியா, ஓகேங்களா? நான் போர்டில் எழுதிட்டுருக்கோம், அப்படியே சார்ட் ஒர்க்கில் உங்களுக்கு எழுதியிருக்கேன். டு மேக் யூ கிளியர் ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் இன் த பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட். ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்லி கம்ப்ளீட் ஆகிருக்கலாம், இல்லை ப்ரெசன்ட்லி கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் ரீசன்ட்லி வேர் டைம் இஸ் நாட் மென்ஷன். சப்போஸ் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆகுது, ஆனால் நம்ம என்ன பண்ணலை அதுக்கு டைமை மென்ஷன் பண்ணலை, அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணணும்? present perfect tense da use karna. Now coming to the third, to ask for or give information. Or vishayam pathi kekrom illana adukana information kudukrom, appo nam enna use pannalam? present perfect tense. Now coming to the fourth la enna solirukanga? immediately or action complete agum. Enna adhu? immediately or action complete aguna anga enna use pannalam? Andha word la enna irukum appdin pathina already illa just abindra or word irukum, ange nam enna use pannalam? present perfect tense da யூஸ் பண்ணோம். நவ கமிங் டு தி லாஸ்ட், லாஸ்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? வித் எட் ஒன்லி, எட் அப்படின ஒரு வேர்ட் வந்து அந்த சென்டென்ஸ்ல கண்டிப்பா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸா இருக்கணும்? ஒண்ணு நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கணும், இல்லனா என்ன சென்டென்ஸா இருக்கணும்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா இருக்கணும். அந்த மாதிரியான சென்டென்ஸ் வரும்போது அங்க என்ன யூஸ் பண்ணனும்? present perfect tense. ஓகே, ஐ ஹோப் யூ வில் கிளியர் தி செஷன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.